எம்பி பாண்டியன், மாநில தலைவர், தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரவை, தமிழ்நாடு அனைத்து தங்க நகை தொழிலாளர்கள் சங்கம். கோவைக்கு இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய ஐயா தளபதி அவர்கள் வருகின்றார்கள். கோவையில் உள்ள நகை தொழிலாளர்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையான நகைத்தொழில் பூங்காவை உருவாக்க வேண்டும், அது பொற்கொள்ளருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நேரில் சந்தித்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக தொழில் பூங்கா அமைப்பதாகவும், பொற்கொள்ளர்கள் இன்றைய வறுமை நிலையை எடுத்து கூறினோம், பொற்கொள்ளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், மற்றும் இந்த தொழிலாளர்களுக்கு நலவாரியம், பொற்கொள்ளர் நலவாரியம் என்று இருக்கிறது, அது செயல்படாமல் உள்ளது, அதை செயல்படுத்தி 5 தொழிலாளர்களுக்கும், அதாவது தச்சு தொழிலாளர், தங்க நகை தொழிலாளர்கள், இரும்பு தொழிலாளர்கள், பாத்திர தொழிலாளர்கள், சிற்ப தொழிலாளர்கள் ஆகிய 5 பேருக்கும் ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு முதல்வர் கூறியுள்ளோம். நிச்சயமாக நிறைவேற்றி தருவதாக கூறியுள்ளார். நாங்கள் அனைத்து சங்க கூட்டமைப்பு சார்பாக இன்று வந்துள்ளோம். இது முக்கியமாக பொற்கொள்ளர்கள் அதிகமாக கோவையில் தற்கொலை செய்த வண்ணம் உள்ளனர், அதற்காக ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு நகைத்தொழிலாளர்கள் செய்வதாக தருவதாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நிச்சயம் இந்த தொழில் பூங்கா ஏற்பட்டால் 1000கணக்கான தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தும், ஏற்றுமதி அதிகரிக்கும், நம்ம அரசாங்கத்துக்கும் வருமானம் அதிகரிக்கும், அதே போன்று நமது தொழிலாளர்கள் அனைவரும் தமிழகமும் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு நகைக்கடைகள் தமிழகமெங்கும் தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளோம். நிச்சயமாக நிறைவேற்றி தருவதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் கூறியுள்ளார்கள். அதற்கு எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.